இன்கேஸ் நான் மறந்தாலும் அந்த டைம் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 லெவன் தேர்ட்டிக்குள்ளே அவளுக்கு ஞாபகம் வந்துடும், ஜிம்முக்கு போகலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுவா. ஒரு நாளைக்கு எல்லாருமே ரெண்டு ரெண்டு ட்ரெஸ்ஸுன்னு மாற்றும்போது பின்னு ஃபுல்லாகிட்டே இருக்கும். முன்னாடி வின்டர் கிளைமேட்டில் துணி வந்து காயாத ஒரு டைம் போட்டால் மறுநாள் தான் வந்து எடுப்பேன். இன்றைக்கி வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 2 times மிஷின் போட்டாலும் வந்து உள்ள வெளியில் போட்டுட்டோம்னா உடனே வந்து ட்ரை ஆகிடுது. இந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபுட் வந்து இன்றைக்கி பாயில்டு எக்கு, அது கூட ஒரு கிக்கும்பர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக லெமன், அதில் ஜிஞ்சர் வந்து மிக்ஸ் பண்ணி, ஹனி மிக்ஸ் பண்ணி, கொஞ்சமாக சியா சீட்ஸும் மிக்ஸ் பண்ணி வந்து ட்ரிங்க் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து நான் அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். லன்ச்சுக்கு என்ன பண்ணலான்னு போது ஃப்ரெஷ் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபுல் சிக்கனை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். வாஷ் பண்ண சிக்கனில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் 1 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ட்ரை மின்ட்டு இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நல்ல திக்கான கர்ட் வந்து ஒரு 2 teaspoon அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதெல்லாம் மேரினேட் பண்ணிடலாம். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்க்க தேவையில்லை, இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்ததுன்னா இந்த 2 items வந்து சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 cashew எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். தவாவில் ஒரு 2-3 teaspoon அளவுக்கு ஆயில் வந்து விட்டுருக்கேன். ஆயில் சூடாகும் போது கூடவே 2 teaspoon அளவுக்கு நெய்யும் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா அரோமேட்டிக்காக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இருக்கிற ஏலக்காய், லவங்கம், பட்டை, ஸ்டார் அனைஸு, அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அது பொரிய ஆரம்பிக்கட்டும். இதில் ஒரு மீல வாக்கில் கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கிட்ஸ் சாப்பிடுவாங்கன்றதில் நிறைய காரம் சேர்க்கறது இல்லை. மீல வாக்கில் கட் பண்ணால் ஒரு ஆனியன் வந்து சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம். ஏற்கனவே சிக்கன் நம்ம வதக்கணுனாலே வந்து அதுலேருந்து வாட்டர் வரும். அது இல்லாமல் இப்போ நம்ம கர்ட் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதால நிறைய வாட்டர் வரும். ஸோ இதுலேயே வந்து குக்கான போகும். இந்த டைமில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். க்ளோஸ் பண்ணி சிம்லேயே ஒரு 10-15 minutes அளவுக்கு சிக்கனை வந்து குக் பண்ணலாம். அரைச்சி எடுத்த ஆனியன் கேஷ்யூ பேஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேன். இதையுமே வந்து சேர்த்து திரும்ப அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் இப்போ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-90% அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்க்கலாம். சிக்கன் குக் ஆகாமல் இந்த பேஸ்ட்டை வந்து சேர்க்காதீங்க, ஏன்னா வந்து பேஸ்ட்டு சேர்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சிக்கன் நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறமா இந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1 teaspoon அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துருக்கேன், 1/2 teaspoon அளவுக்கு கியூமின் பவுடர் சேர்த்துருக்கேன், 1 teaspoon அளவுக்கு கரம் மசாலா, அப்படி இல்லை நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். மார்னிங் வந்து சாண்ட்விச்சுக்கு பண்ண பேபி பொட்டேட்டோ இருந்தது, அது பாயில் பண்ணது, அதையும் வந்து நான் கூட சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். போதுமான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 lemon வந்து சேர்க்குறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தக்காளி சேர்க்காமல் இந்த கிரேவி பண்ணுறதால கொஞ்சம் சோர் டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த லெமன் வந்து சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கிரேவி வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி ரைஸுக்கு நல்லாயிருக்கும், அதை விட சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் செஞ்சு முடித்ததும் கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:50 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ பஸ் வர டைமு, Grade 4 வரைக்கும் வந்து நம்மளுக்கு பஸ் அட்டெண்டர் வந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கு மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ண மாட்டாங்க. அந்த டைமுக்கு நம்மளே வந்து கீழே போக வேண்டியதான். ஏன் பாப்பாவே வந்துடுவா லிஃப்டில்?
இருந்தாலும் நான் வந்து கீழே போயிட்டு சம்டைம்ஸ் வந்து வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வருவோம். சின்ன பாப்பா எப்போவுமே கூட வருவா இன்ட்ரெஸ்ட்டாக, அக்கா போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து என்னாச்சுன்னு தெரியல, டிவி இன்ட்ரெஸ்ட்டில் மம்மி நீங்களே போங்க நான் வந்து டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பயங்கர தில்லு, தனியாக உட்காந்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு மூணு சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்லாம் ஒன்றும் கிடையாது. கத்தார் ஹிஸ்ட்ரி, அதாவது இங்கே இருக்க கத்தாரை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு தேர்ட் லாங்குவேஜ். ஸோ அதுக்கப்புறம் ஃபைவ் மெயின் சப்ஜெக்ட்ஸு. ஆல்மோஸ்ட் ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒரு மூணு எக்ஸாம்ஸ் இருக்குது. மேடம் வந்து எப்பவுமே எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன கொஷின் வந்தது என்ன எது அப்படின்ட்டு ரொம்ப வந்து டீப்பாக வந்து சொல்லவே மாட்டாள். ஓகே மம்மி நல்லா பண்ணியிருக்கேன் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாள். இதே கிளாஸ் டெஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், ஏன்னா ஒரு டூ டேஸ்லலாம் வந்து பேப்பர் வந்துடும். அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த கொஷின் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து ஃபீல் பண்ணிட்டுருப்போம். இங்கே அப்படிலாம் கிடையாது, எல்லாமே டேக் இட் ஈஸி அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இது வந்து. ஸோ அக்கா வரான்னு தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து ரிமோட்டை எடுத்து எப்படி ஒழிச்சு வச்சுக்கிற பாருங்க. ஸோ அடுத்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டுக்கு சண்டை நடக்கும் ரெண்டு பேர்கிட்டையும். இவங்களோட சேனல் அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க சேனல் வந்து இவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ சிக்கன் குழம்பு ரைஸு ரெண்டு பேருக்கும் வந்து பிளேட்டில் வந்து போட்டு கொடுத்தாச்சு. சின்ன பாப்பாவுக்கு நான் வந்து ஃபீட் பண்ணிடுவேன், பெரியவ அவளே வந்து சாப்பிட்ருவா. ஒன்லி நான்வெஜ்ஜாக இருந்தால் மட்டும்தான். அடுத்த எக்ஸாமுக்கு உட்காந்து ஒரு பாதி போர்ஷன்ஸ் வந்து முன்னாலே வந்து எப்போவுமே முடிச்சிடுவோம், திரும்ப எல்லாம் ஒரு டூ டைம்ஸ் ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். யூஸ்வலாக ஈவினிங் வந்து நைட்டு டின்னர் வந்து ரொம்ப ஏர்லியராக எடுத்துருவோம், அதனால் ஈவினிங் டிஃபன் வந்து பெருசாக வந்து ஒன்றும் எடுக்க மாட்டோம். காஃபி அந்த மாதிரி மட்டும்தான், கூட பிஸ்கெட் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, இல்லைனா வேறு எதனா மிக்சர் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவாங்க. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ப்ரெட் இருக்கவே வந்து ரெண்டு பேரும் ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பட்டரில் லைட்டாக போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பெரிய பாப்பாவுக்கு வந்து நியூட்டல்லாக, சின்ன பாப்பா வந்து பீனட் பட்டர் ரொம்ப பிடிக்கும், அது கூட வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சு கொடுத்துட்டேன். எப்போவுமே வெயிட் லாஸ் வந்து பண்ணும்போது ஸ்கின் வந்து கண்டிப்பாக ட்ரை ஆகும், ஏன்னா வந்து நம்ம எடுக்கிற கார்போஹைட்ரேட்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனை வந்து எடுத்துகிட்ருப்போம். கார்ப்ஸ் வந்து கம்மியாகும் போது வர இஷ்யூஸில் இதுவும் ஒன்று. வெயிட் லாஸ் அப்படின்னாலே வந்து கண்ணுக்கு கீழே வந்து உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து நைட்டில் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காஃபி பவுடர் அது கூட அலோவேரா ஜெல் ஃப்ரெஷ் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வேஸ்லைன், இது மூணும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்த ரிங்கிள்ஸில் போடலாம். நாட் ஓன்லி கண்ணுக்கு கீழே மட்டும் இல்லாமல் நோஸ் சைட்லையும் பார்க்கலாம், அதே மாதிரி மவுத் பக்கத்தில் இந்த பிளாக் ஆகும் பார்த்தீங்களா அந்த இடத்துல எல்லாமும் வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம தனியாக படுக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒன்லி அது போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே விட்டுடலாம், ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து பெட்டில். அதே மாதிரி பொசிஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தூங்குறவங்க ஒன் சைடு படுக்கிறவங்களுக்கு இது ஓகே. என் பக்கத்தில் வந்து ஒரு குட்டி வந்து படுத்துட்ருப்பா, அதனால் சும்மா இருக்க மாட்டான், ஃபேஸ்லலாம் வந்து கை வைப்பா அப்படின்றதாலே ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து போட்டுட்டேன். படுக்கிறதுக்கு வந்து டென் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகும், அதுக்குள்ளே நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். டூ த்ரீ ஹவர்ஸ் இருந்தால் போதும், ஆனால் நைட் ஃபுல்லாக விட்டோம்னா இன்னும் நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும், ஸ்கின் வந்து ட்ரைனஸ் வந்து கம்மி பண்ணும். அதே அந்த மாதிரி ரிங்கிள்ஸ் வர்றது அதுக்கப்புறம் பிளாக்காக இருக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணோம்னா. நைட்டு டின்னருக்கு ஆப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆப்பம் வித்து சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. என்னோட ஆப்பச்சட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டனாக தான் இருக்கும், ரொம்ப குழியாக இருக்காது. ஒரு ரீசன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வில் வந்து ரொம்ப குழியாக இருந்ததுன்னா ஹீட்டே ஆகாது சுத்தமாக. இன்னொரு விஷயம், சென்டரில் வந்து அந்த முத்தா வர்றது எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்து பிடிக்காது, அது வந்து ஓவர் திக்னஸாக வந்து இருக்கிறது வேகாத மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஸ்பாஞ்ச் தோசை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் ஆப்பும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், திஸ் இஸ் அன்பு சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை.